ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கொள்ளு பொடி ஒன்று செய்ய போகிறோம். இந்த கொள்ளு பொடி எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, இது சாதத்தில் நாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இட்லி பொடி மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம கொள்ளு ஏதாவது பர்பஸ்க்காக நாம் யூஸ் பண்ணோன்னா இந்த பொடியை நாம் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ சேர்த்துக்கும் போது அது ஒரு நல்ல மணமாக இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நாம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த கொள்ளு பொடி நாம் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துடலாங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் பெரிய கப்பில் ஒரு கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்து வந்து உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டா நீங்கள் உடைச்ச இந்த மாதிரி வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து 10 மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். மல்லிங்க, மல்லி விதை தனியா சொல்கிறேன் இல்லைங்களா, இது 1 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, கருவேப்பில நல்லா ஒரு 4 இனுங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 4 குச்சி அளவு. அந்த 4 குச்சியில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில நல்லா நிறையாவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பெருங்காயம், கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கோம். வாணலி சூடானதும் நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கலாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பச்சை வாசனையோடு இருக்கும், கொள்ளு மாத்திரம் கலர் மாறிடும். எல்லா கொள்ளுமே ஒரே மாதிரி வருபடுறதுக்காக நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுக்கலாம். கொள்ளு கருத்துடக்கூடாதுங்க, நல்லா ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா மணம் வரும். அப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு. அதிக நேரம் வறுத்து கருத்துருச்சுன்னா கசக்கும், அதனால் அதை மாத்திரம் பார்த்து நீங்கள் எடுத்துடணும். பாருங்கள், நல்லா வறுபட்ட வாசனை வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கொள்ளு வெடிக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் நம்ம அதை ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம உளுந்து வறுத்துடலாம். உளுந்தையும் அதே போல் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டா போதும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், உளுந்தும் கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் இதை நல்லா வணக்கி விடணுங்க. பரட்டி விடும்போது நல்லா ட்ரை ஆயிரும், அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா காஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால இதை மெல்ல தான் நம்ம பரட்டி விட்டு ரெடி ஆக்கணும். பாருங்க, கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலையை எடுத்துடலாம். கொஞ்சம் மல்லி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வறுத்துடலாம். போதுங்க, மல்லி எடுத்துடலாம். இப்போ மிளகாய் வறுத்துடலாம். பாருங்கள், 8 மிளகாய் இந்த மிளகாய் எடுத்திருக்கேன், 4 மிளகாய் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் இருக்காது, ஆனால் நல்லா கலராக இருக்கும். இதை எடுத்துடலாம். வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வறுத்துடலாம். மேலே டார்க்காக ஆனால் போதுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு வறுத்துடலாம். உப்புலையும் ஈரத்தன்மை இருக்குங்க, அதனால் உப்பை வறுத்து நம்ம ஏதாவது மிளகாய் தூள் இட்லி பொடியிலலாம் சேர்த்துக்கும் போது அந்த பொடியெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடிச்சிடலாம், அவ்வளோதான். கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் பெருங்காயமும் நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்து நான் மிக்சியில் ஒரு சுத்து அடித்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்லாங்க, இல்லை சாதம் வந்து பொடி சாதம் மாதிரி நாம் இதை செய்யலாம். வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் தாளித்து கொட்டி அது கூட நம்ம இந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வடித்த சாதத்தை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கலவு சாதம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரியும் நாம் இதை செய்யலாங்க. கொள்ளு சாதம் அப்படின்னு, கொள்ளு பொடி சாதம் அப்படின்ற மாதிரி நாம் அப்படியே செய்யலாம்.
நிறைய விதத்துல யூஸ் பண்ணக்கூடிய இந்த கொள்ளுப்பொடி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்து பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, என்னோட ஜீவனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.